என்னது உங்களுக்கு கண்ணு தெரியுமா? எப்படா எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, தேங்க்யூ சோ மச் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறது. நீங்க அந்த குழந்தைய பாத்தீங்களா? நீங்க குழந்தைய பாத்தீங்கன்னா குழந்தை திருடக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, குழந்தை திருடக்கூடாது, குழந்தை திருடக்கூடாது, குழந்தை திருடவே கூடாது. நோபி எழுந்திருப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, இப்ப பாரு தூங்கிட்டே இருக்க. ஏதாவது ஏடா குடமா பண்ணி என்கிட்ட டிவைஸ் கேட்டு அப்புறம் நான் தரவே மாட்டேன், பாத்துக்கோ. ஓ, நீ எப்ப பாரு இப்படியே தான் பண்ற. சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத, உனக்கு ஒரு டிவைஸ் தரேன். வழக்கம் போல நீதான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். யார் உன்னை பார்த்தாலும் சரி, நீ கவலைப்படக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி சாதாரண சக்தி இல்லை, அதை சரியா உபயோகிச்சுனா யார வேணாலும் நீ வெட்டி கொள்ளலாம். புரியுதா? தாத்தா சொல்றேன்டா, கவலையே படாத, போ. யார் என்ன சொன்னாலும் சோதனைகளை எதிர்கொள்றது தான் பெரிய வேதனை. அந்த வேதனையும் ஜெயிச்சு நாம மேல வரணும். நான் சொல்றேன் சரிதானே? இப்ப நான் ஒரு தடவை பண்ண, அதை மறுபடியும் என்ன பண்ண சொன்னீங்கன்னா என்னால பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நிச்சயமா வர்றது, அப்படியே வந்ததுன்னா சந்திப்போம். பாய். ஆர்னால்டு வந்து ரொம்ப சாதாரண ரெக்கடாக தான் சொல்லுவார் எதுவுமே. ஐ எம் பேக், அவ்வளோதான் இருக்கும் அவர்கிட்ட. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டைலுக்கு இறங்கணும்னு வச்சிங்க, கேட்காது. ஐ எம் பேக் அப்படின்னு ஒரு டியூனிங் கொடுத்தா தான் அது நிற்கும் அங்கே. ஏன்னா என்னை இப்படி போட்டு அறுத்துற, நீ டாண்டா எனக்கு உண்மையான நண்பன். சரித்திரம் எழுதிட்டு இருக்கேன். சரித்திரமா? ஆமா. ஏன் இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன். நிஜமான ஹோம்வொர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா சொல்ற அது கூட படிச்சீங்க. வா போய் விளையாடலாம். நீ இப்ப உள்ள வந்தப்போ கதவை திறந்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த கேப்ல ஹீரோ கூட நானும் ஊந்து வந்துட்டேன். வா போய் விளையாடலாம். இவன என்ன ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்க அப்படித்தானே சொல்லுவான். அந்த எரிமலைக்கு போறதுக்கு மேப் சொன்ன வழியில தான் நம்ம போய் ஆகணும். முதல்ல அதுக்கு நம்ம ஆத்த கடக்கணும், பாலத்தை தாண்டி போகணும், கடைசியா தான் எரிமலைய நெருங்க முடியும். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ மேஜர் ஆகல. நான் சொல்றத கேளு, அங்கிள் கிட்ட மரியாதையை வீட்லயே உட்காந்துட்டு அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணு. பாருங்க அங்கிள், ஜூலி அவன் தான் சொல்றான்ல, அவன் சொல்றத கேட்டு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அந்த ஜாக்கி சான் எங்க இருந்தாலும் அவனை விட கூடாது. என்ன நீ பாட்டும் பேசிக்கிட்டே இருக்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. நீ ஏன்டா தூங்கிக்கிட்டே பேசுற? நல்லா தான் பேச. ஏன் இப்படி பண்ற ஜூலி? உனக்கு ஏதோ வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செஞ்சு குடுக்கறேன் உனக்கு. சரியா? செஞ்சு குடுத்ததுல முக்காவாசி இவரே முழுங்கிறாரு. எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாங்க, ஹே பீமா, ஹே பீமா, கலக்கு பீமா, கலக்கு பீமா, ஹே பீமா, ஹே பீமா, அங்களுக்கு கலக்கு கலக்கு பீமா. சமயத்துல இது பயப்படும், ஆனா மத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி பண்ணும் அந்த கேரக்டர். என்ன மாதிரி வாய்ஸ் வேணும் சார் அப்படின்னு? ஸோ அவங்க வந்து நீங்க அவங்களால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பிகாஸ் டெடி இதுதான் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க பண்ணுங்க, இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா. ஸோ ரெண்டு மூணு மாடுலேஷன் எல்லாம் நான் பண்ணிக்காமே, ஏதோ ஒரு டைலாக் ஓகே அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பேசுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை அது வாய்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியுதான்றதுக்காகவே ஒரு நாலு சீன் செக் பண்ணாங்க. வேறு வேறு சீன்ஸ் வந்து லைக் ஒரு எமோஷன் சீன்ஸு, இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த மாதிரி டெடி ஃபைட் பண்ணும் அப்படின்றது வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு நாலு சீன் டெஸ்ட்லேயே நாலு சீன் எடுத்து, நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும்,
அது வந்து ஒரு ஆம்பிஷனாக வச்சேன். லைக் எனக்கு இந்த கேரக்டர்னா அது என்னோட கேரக்டர், அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நான் இருக்கணும், அனிமேஷன் ஸ்டேஜில் தான் நான் இருக்கணும், அதில் என் நேம் வரணும் கா இருக்காது. ஸோ அதுதான் என்னோட ஆம்பிஷன். ஸோ அது வந்து டெடியில் வந்து எனக்கு நடந்துச்சு. பஃப் ஆஃப் கேர்ள்ஸ், இல்லை பஃப் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு பேசல, அது நடுவில் தான் நான் பபிள்ஸ்க்கு பேசியிருக்கேன். அப்புறம் வந்து நான் சேம் தான் நிக்கலோடியனுக்கு தமிழை பேசினேன், அண்ட் மலையாளமும் பேசியிருக்கேன். மலையாளத்துலேயும் அது சூப்பர் ஹிட், மலையாளத்தில் சூப்பர் ஹிட் ஆகி அங்கே வந்து என்னை ஒரு சேனலில் கூப்பிட்டு ஹானர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்காக மட்டுமே டோரா குவீஸ் ஆட்டுனா பேசும்போது நல்லா இருந்துச்சு. பட் அது ஓரளவுக்கு போகும்போது எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம பேசுகிறச்சா சேம் தான் ரிப்பீட் ரிப்பீட் பண்ணுறோம். பட் பசங்களுக்கு ஃபர்ஸ்டா பாக்கும்போது ரொம்ப இப்பவும் பிடிக்குது, அதுதான் பெரிய விஷயம். நாம இப்ப எங்க போற சொல்லுங்க பார்க்கலாம். காடு, மலை, டோராவோட வீடு. எங்க மறுபடியும் சொல்லுங்க. காடு, மலை, டோராவோட வீடு. சேம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துப்போம். எனக்கு எனக்கு ஏன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இன்னசெண்டாக இருக்கும். இன் மற்ற கேரக்டர் வந்து இன்னொன்று வந்து அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கும். க்ரீன் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கும். இதுதான் வந்து பப்பன்னு இருக்கும், அது நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அது எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர். ஸோ எனக்கு மூணுமே எனக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. எனக்கு ஒன்று ஓகேனா பபிள்ஸ், இல்லைனா ஓகேவே கூடாது கடவுளேன்னு விட்டேன். கரெக்டாக பபிள்ஸ் தான் ஓகே. ரொம்ப க்யூட்டாக நான் எனக்கு பார்த்துக்கிட்டே பேசுவேன். நான் எனக்கு ஜாலியாக இருக்கும். நான் ஏன் வந்து எனக்கு கார்ட்டூன்ஸ் பேச பிடிக்கும்னா நான் என்ஜாய் பண்ணுவேன். அது கூட சில நேரத்தில் இப்போ பேசுகிற போது டைலாக் பேசிட்டே இருக்கும் போது நான் டப்பிங் பேசுகிறேன்றது மறந்துட்டு கார்ட்டூன் உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கும். லிட்டில் சிங்கம்னு ஒரு கார்ட்டூன் வந்துட்டுருக்கு, அது பப்ளிக்கு பேசியிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக தமிழில் வந்து பப்ளிக்கு மட்டும் பேசினேன். மலையாளத்தில் வந்து லிட்டில் சிங்கம், பப்ளி, அப்புறம் மான்டு, மூணு கேரக்டர் கேரி அவுட் பண்ணிட்டுருக்கேன். ஒரே சீரியலுக்கு பண்ணிட்டுருந்தேன். அண்டு சோட்டா பீமில் வந்து சுட்கிக்கு பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுதான், நிறைய ஆர்டிஸ்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் மாறுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் மாறுவாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போது கரண்ட்லி இதெல்லாமே நான் பேசினது எல்லாமே இப்போது வந்துட்டுருக்கு. இப்போது என்னமோ திடீர்னு வந்து வைரல் ஆனோடனே யார் யாரோ எனக்கு வந்து பழைய எபிசோட்லாம் எடுத்து எனக்கு போட்டுட்ருக்காங்க மெசேஜஸ்லாம். நல்லா ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா என் எபிசோட்ஸ் நானே பார்க்க மாட்டேன், மீன்ஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதெல்லாம் எனக்கு திரும்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து சம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் எனக்கு எப்பயும் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும். நான் டப்பிங் பேசும்போது ஆக்சுவலாக ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக தான் உட்காந்து பேசுவேன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் மூவிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் ஷவுட்டிங்கும் பண்ணக்கூடாது. லைக் இப்போ நான் இந்த மாதிரி கார்ட்டூன் பேசுகிற மாதிரி நம்மளால் வந்து அந்த வாய்ஸ் லெவல் வந்து அதிகம் பண்ணியும் பேச முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப எதுவும் பேச முடியாது. எனக்கு சத்தமே வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லைக் அவ்வளோ சட்டிலாக பேசணும்.